மேற்கு வங்கத்தில் ஐந்தாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 853 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அண்மையில் நடைபெற்ற 4வது கட்ட தேர்தலின் போது கூச்பெஹார் பகுதியில் நடைபெற்ற வன்முறையை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் 5வது கட்டமாக 45 தொகுதிகளில் நாளை மறுதினம் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் ஒருநாள் முன்னதாக நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. கடைசி நாளில் பிஜேபி தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிலையில் 5வது கட்ட தேர்தலில் வன்முறை ஏற்படாமல் தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 4வது கட்டத்தின்போது 789 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது 853 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். பர்கானாஸ் மாவட்டத்தில் மட்டும் 283 கம்பெனி துணை ராணுவத்தினர் பணியில் ஈடுபடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.